சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் அதாவது எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக மக்களுக்கு பொருளாதார சுமையை அதிகரிக்க அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியானது மக்களுக்கு பொருளாதார சுமையை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் பற்றியும் சொத்து வரி உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து அதிமுக எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கையும் சரி அதாவது நடவடிக்கையானது போராட்டங்களும் சரி முன்னெடுக்க உள்ளது என்பதை பற்றிய ஒரு ஆலோசனையானது தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நடைபெற்று வரும் மானிய கோரிக்கை மற்றும் விவாத நேரத்தில் அதிமுக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் எவ்வாறு தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதை பற்றின ஆலோசனை கூட்டமும் சரி இதில் நடைபெற்று வருகிறது. மேலும் உட்கட்சி தேர்தல் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் நிச்சயமாக ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் சரி தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் வைத்தியலிங்கம் தங்கமணி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மேலும் பெஞ்சமின் மாதவரம் மூர்த்தி உள்ளிட்டோரும் சரி இந்த கூட்டத்தில் கலந்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் சரி இந்த கூட்டத்தில் தற்பொழுது கலந்து கொண்டும் சரி ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது.